சில நேரங்களில் சிலர் அந்த திருமணத்தை தவிர்க்கிறது மற்றவர்களை விட மிக கட்டாயமாக இருக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் கடன் எடுத்தவருக்கு ரசூலாக தொழுவிக்கல, மற்றவங்களை தொழுவீங்கன்னாங்க. தற்கொலை செஞ்சவர் ரசூலாக தொழுவிக்கல, ஆனால் தொழுவிக்கிறது ஒழுக்கப்படுத்துறதுக்காக ரசூலாக செஞ்சாங்கன்னு வருது. அது சில விஷயங்கள் ரசூலாக தவிர்த்து கொண்டாங்க, சில விஷயங்கள் ரசூலாக முந்தினாங்க, காரணம் அது அங்கீகரிக்கிறதுக்காக. இப்போ ஒரு இடத்துல வந்து நடக்கக்கூடிய திருமணத்தில் எங்களுக்கு முழுமையாகவே வீண்விரை விளங்குது, ஆடம்பரம் விளங்குது, அதில் வந்து ஆடல் பாடல் விளங்குது, அதில் ஒரு செக்ஷன் மட்டும் அலால் ஆகிக்கணும், அதில் மட்டும் கலந்து கொண்டேன்னு சொல்லக்கூடாது. இவர் தவிர்க்கிறது எல்லாரையும் விட வலியுறுத்தப்பட்டது, காரணம் மார்க் அடையாளம் அங்கே போய் சேர்ந்துடும். என்ன போய் சேரும்னா அங்கீகாரம் போய் சேரும். இப்போ சாதாரணமாக ஒரு மனிதர் கலந்து கொள்றதுக்கும் ஒரு மார்க்கம் படித்த நல்ல ஒரு வழிகாட்டல் உள்ளவர் கலந்து கொள்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர் போய் நின்று அதுக்கு பேர் அங்கீகாரம். மார்க்கத்துக்கு முரணா இவர் கலந்து கொண்டிருப்பாரா, மார்க்கத்துக்கு முரணா இவர் அந்த இடத்துல இருந்திருப்பாரா, அப்போ அதில் உள்ள எல்லாமே மார்க்கத்துக்கு முரண் இல்லை என்ற சான்றிதழ் கொடுக்குற மாதிரி அது என்ன செய்யும், அது வந்துடும். அப்படி வரக்கூடிய இடங்களில் நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாரும் முஸ்லீம் மாதிரி நானும் ஒரு முஸ்லீமே அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது இல்லை. சில இடங்களில் நம்மளை வித்தியாசப்படுத்த தான் செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம்னா இந்த இடத்துல முக்கியமான என்ன செய்யணும், நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இல்லாமல் மிகவும் சிறப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லையடா நம்ம இதே மாதிரி எல்லா திருமணத்துக்கும் செய்வோமானு யோசிச்சுக்கிறோம். ஏழையிட திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா, ஒரு வலையினமானோட திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா, ஆடம்பர திருமணத்துக்கு மட்டும் இந்த வேலை செய்வோமா அப்படின்றதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக மார்க் விஷயத்தில் மிக முக்கியமாக கடந்து சஃபுலே நீங்கள் பார்க்கலாம். சஃப் ஒழுங்குபடுத்திருப்பாங்க, கால ஒட்டிங்க, கால ஒட்டிங்கணும் அவர் ஆஜியார் சரியா. காலை ஒட்டிக்கிறது டிஃபரெண்ட், முன்னுக்கால சொல்றது காலை ஒட்டிக்கிறாங்கன்னு ஒரு சுண்ணத்தை அப்படி ஸ்ட்ராங்காக செய்வார். இப்படி வரவங்களும் பார்த்தா முக்கியமான ஹாஜி அவர் நின்றுவார், அவர்கிட்ட மிச்சம் பணிவாக சிரித்து காலை ஒட்டிக்கங்கன்றது என்னது, உண்டியில் ஒத்தருக்கும் ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு, சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு. அதனால ரசூலா வந்து மறுமை நாடு அடையாளங்கள் உண்டு, அஸ்ஸலாமும் அதாவது அலா அந்த அலாமன் அரஃப்த், நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறது மறுமை நாடு அடையாளங்களில் உண்டு, தெரியாதவங்களும் பேசாமல் எடுத்துகிட்டு போகிறது. இந்த நடைமுறை ஒவ்வொரு சலாத்திலையுமே டிஃபரெண்ட் இருக்கிறது. சாதாரண ஒரு எளிய கண்ட ஒரு சலாம், பணக்காரர் கண்டுக்கோள் அந்த சலாம் வந்து வரமத்துல அபரகாத்து ஒமகுலத்து சை என்ற லெவலில் என்னது அந்த சலாம் பேத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதே ஒரு ஆதாரம் உங்களோட உள்ளத்தில் உள்ள பலகீனம், உன்னுடைய இந்த சஜா அல் இல்மியால் உள்ள பலகீனத்துக்கு அடையாளமாக என்ன செஞ்சிடும், அது போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. நம்ம ஒரு சோதனையில் அகப்பட வாய்ப்பு இருக்கு, சில சந்தர்ப்பத்தில் நம்ம நல்லதுன்னு நினச்ச ஒரு சோதனையில் எல்லாரும் அகப்படலாம், அது வந்து ஒரு ஃபித்னா. அகப்பட்டுட்டா டக்குன்னு நம்ம அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும், ரிலீஸ் ஆகி இப்படி தான் நான் அதை பேத்திருக்கக்கூடாது, நான் எனது ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே அகப்பட்டுக்கிறேன்னு தாயிகள் முக்கியமாக முன்னிலையில் நிற்கிறவங்க இதில் கவனமாக நிற்கணும். எல்லாருமே சோதனையில் ஆகப்படலாம், எதிர்பார்க்காம என்ன செய்யலாம் ஆகப்படலாம், நம்ம எதிர்பார்த்திக்க மாட்டோம். உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், அதான் இப்ரா உத்திமா, நான் இது தெரியாமல் நடந்துட்டு எனக்கு இது சப்ஜெக்ட் இல்லை, நான் புரியலை விளங்கலை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்.